40-50 வருடங்கள் கடந்தும் இன்றைக்கும் தன் பழமைத்தன்மை மாறாம செயல்படுற உணவகங்களுக்கு போறப்போ ஏதோ ஒரு புது அனுபவம் கிடைக்கும். அதுவும் அந்த உணவகத்தை நடத்துறவங்க கிட்ட பேசுறப்போ அந்த கால மக்களோட தொழில் நேர்மையும் நேர்த்தியும் நமக்கு புரிய வரும். அப்படி தஞ்சாவூர் டு திருவையாறு போற சாலையில அம்மன்பேட்டைங்கிற ஊரோட பஸ் ஸ்டாப்ல 45 வருடங்களுக்கு மேலா செயல்படுற இந்த ராஜலட்சுமி விலாஸ் காஃபி கிளப் சைவ உணவகத்துக்கு போய் அதனுடைய உரிமையாளர் திரு ராஜகோபாலன் ஐயா கிட்ட பேசினப்போ 45 வருடங்களுக்கு மேலா இந்த உணவகத்தை இவர் நடத்துறதுக்கு பின்னாடி உள்ள நேர்மை எங்களை அசர வச்சது. இவ்வளவு வருடங்களா இந்த உணவகம் கொடுத்தது இட்லி தோசை சுண்டல் மற்றும் மதியம் கலவை சாதம் போன்ற ரொம்ப சிம்பிளான மெனு தான். ஆனா அம்மன்பேட்டை ஊர் மக்களோட மனசுல பசுமரத்து ஆணி போல அவங்க நினைவுகள்ல இந்த உணவகம் பதிஞ்சிருக்கு. இருக்கிற இந்த இதெல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நம்மளாம் குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம தாத்தா நம்ம அப்பா காலங்கள்லாம் நம்மள கிராமத்துல ஏதாவது ஹோட்டல் கலைச்சிருப்பாங்க. அங்கே தான் இந்த மாதிரியான அந்த விலைப்பட்டியல் போர்டெலாம் வைப்பாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோ, ஆமாம், இது அரசியல் பேசாதீர்கள் அந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் இருக்க ஸ்டைல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோவில் தான் இந்த மாதிரி ஸ்டைல்லாம் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோலாம் இதெல்லாமே இங்கே வந்துட்டு போனாலே நம்ம ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதனாலே இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும். 82 லட்சம் இது ஏழைகளுக்கான உணவகம் மாதிரி. அது அப்பையிலேருந்தே இந்த ரேட்டு வித்தியாசம்லாம் கிடையாது. அப்பப்போ விலைவாசிக்கு தகுந்தப்பல கொஞ்சம் ஏற்றுவாங்களது ஒழிய மற்றபடி நான்லாம் படிக்கிற காலத்துலேருந்து எங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், படிக்கிற காலத்துலேருந்து. இப்போ எனக்கு 61 வயசாகுது. எனக்கு அப்போயிலேருந்தே இந்த ஹோட்டல் இருக்குது, நானும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இங்கே அது சீப் அண்ட் பெஸ்ட்டு. இட்லி 5 பீஸா இருக்கலாம், 20 இட்லி 1 ரூபா. எந்த வருஷம்? 75 5 பீஸா. இப்போ 5 ரூபா, 5 பைசா. தோசையில் நம்ம 10-15 பைசா கணக்கு தானே இப்போலாம் வியாபாரம். 1 ரூபாய்க்கு வேலை இல்லை. மொத்தமே ஒரு வியாபாரமாக 50 ரூபா 100 ரூபா ஆனால் பெருசு. 50 ரூபா ஆனால் பெருசு, அது அதிகம். என்ன வேலை 5 பீஸை பதிவு வேலை என்ன வரும் காசு முடியும்? இவர் என்ன சூழ்நிலையிலையும் ரேட்டெல்லாம் மாற்றாமல் அப்படியே அவருக்கு கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கூட அப்படியே அதை மேனேஜ் பண்ணியே கொண்டு போயிட்டுருக்காரு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், விற்கிற விலைவாசியில் எப்பட்றா அப்படின்ட்டு. ஆனால் பக்காவாக கொண்டு போயிட்டுருக்காப்புல. நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டு இது, இந்த டேஸ்ட்டில் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா பில் அதிகமாகும். நீங்கள் அதிகபட்சமாக போனால் ஒரு 100 ரூபாக்குள்ளே தான் நம்ம சாப்பிடுவோம். அதனால் ஆமாம், வயிறு முட்டை சாப்பிட்டாலே 100 ரூபா வராது, அது மாதிரி இருக்கும். நல்ல ஹார்ட் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா தெரியும். 45 வருஷமாக ஒரு தொழிலில் ஒரு ஆள் பண்ணுறதே வந்து ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். 45 வருஷமாக லீஸ்ட் காஸ்ட்டாக பண்ணிட்டுருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது ஆக்சுவலி 2-3 வருஷம் முன்னாடி அவர் என்ன பண்ணார், என் பேத்தி அந்த நேரம் கரெக்டாக வந்து டிஃபன் கரெக்டாக சட்னி சாம்பார் போட்டு இங்கேயிருந்து கொடுத்து கொடுத்தேன் சுண்டல்லாம். அவனால் சாமியை பாராட்டணும்னு. என்ன சார் நீ சொல்கிறீங்க? என்ன எங்களுக்கு ஒன்று சில கடைகளில் வந்து கடைக்கு யாபாத்தகம் ஒன்று வச்சுருப்பாங்க, வீட்டுக்கு தனியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கும் அதே சாப்பிட்டீங்கப்போ அந்த பொருள் தரமானதாக இருக்கும், நல்லா வயிற்று நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. ஆனால் திருப்தியாக தான் செஞ்சுட்டுருக்கோம். என்ன கடமை, கடமையாக செய்கிற கடமையே செஞ்சுட்ருக்கோம். எந்த விளம்பரமும் கிடையாது, பெரிய பெரிய இதெல்லாம் பேனர் வைக்கல, எதுவுமே கிடையாது. சும்மா சாதாரண ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, இங்கே டிஃபன் கிடைக்க போடுங்க. இங்கே சாப்பிட்டவங்க திரும்ப இந்த போர்டை பார்த்துக்கிட்டே தேடிக்கிட்டே வருவாங்க, வந்து நிறுத்தி சாப்பிட்டு போங்க அந்த மாதிரி. இப்போ வந்து எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அம்மாவோட அம்மா அவங்களும் கடை வச்சுருவாங்க பனைக்கோட்டையில். இப்போ அன்னத்தில் பின்னம் பண்ணக்கூடாதுமாங்க, அதாவது வாய் வாழ்த்தோட வயிறு வாழ்த்துவோம்மாங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்தன போனால் ஐயோ வயிற்று வலிக்குன்னு சொன்னால் அப்போ எப்படி நல்லா இருக்குமா? அது ஐயனுடைய சாப்பிட்டு வச்சு 4 பேர் சொன்னால் நம்ம குழப்ப போச்சு. ஆனால் அந்த எதுவுமே பொருள் தரமாக இருக்கும், சின்னதாக இருந்தால் இட்லி நல்லா இருக்கும். இட்லி சாயந்தரம் சாப்பிட்டோட எங்கள் இட்லி நல்லா மிருகுவாக தான் இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஹோட்டல் சாப்பாடுன்னு எதிர்பார்க்காதீங்க, வீட்டு சாப்பாடுன்னு வாங்க. வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டை ஒரு இட்லி சுற்றி சாப்பிட்டாவோ தோசை சாப்பிட்டாவோ எப்படி இருக்கும் அதேமாதிரி இருக்கும். சுண்டல் கொஞ்சம் வேற ஆகும். இட்லி தோசை
சுண்டல், காஃபி டீ. பொங்கல் டெய்லி போடணும், எப்போ சமயம் போடணும். தைசா எப்பவும் உண்டு, பர்மனன்ட் உண்டு. தைசா இருக்கும், லெமன் சாதம் ஏதோ ஒன்று. ஆமாம், சமாளிக்க முடியாது. இப்போ எல்லாமே சதறி பிடிச்சிடலாம். முக்கியமாக நம்ம மட்டும் சாப்பிடணும், சாப்பிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஓடுறது எனக்கு ஓடும், எனக்கு பகவான் அளக்கிறது அளப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு பாலிசியோடு ஓட்டிகிட்டு இருக்காரு. போதும் நினைக்கிறேன், போதும், அவ்வளோதான். என் பக்கத்துலேயே டிஃபன் கடை இருக்கு, இங்கே ஒன்று இருக்குது, அந்த அங்கே ஒன்று இருக்குது. இங்கே எப்போவுமே நீங்கள் 50 பேர் கடை வச்சா நான் போய் கவலைப்பட மாட்டேன். இன்றைக்குமே எனக்கு என்ன தெய்வம் கொடுக்கணும்னு அன்றைக்கி மரம் வச்சா தண்ணி ஊற்றுவாங்க மாதிரி தெய்வம் எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தே தீரணும் கட்டாயம். சில நாளைக்கு கூட வரும், சில நாளைக்கு கம்மியாகும், போடுற பொருள் தீரும், சில நாளைக்கு மிஞ்சி போயிடும். இருக்கிறத வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுவோம். அவ்வளோதான். தொழிலை பொறுத்தவரையும் கடை பிஸ்னஸ்ங்கிறப்ப என்ன இருக்கோ சாப்பிட பழகிக்கணும். இட்லி மிஞ்சினா இட்லி நைட்டு சாப்பிடணும் எல்லோரும். நான் அது தோசை தான் சாப்பிடுவேன்னா முடியாது, அந்த இட்லி தூக்கி தான் எறியணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வண்டி இதெல்லாம் போகும். இந்த பக்கம் வேலையாக போகிறோன்னு முடிவு பண்ணாலே காலையில் வேற எங்கேயும் சாப்பிட மாட்டோம், மாமா கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேயே வருவோம். எப்போ வந்தாலும் இங்கே சாப்பிடுவோம். இங்கே சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும். ஆத்தில் நம்ம அம்மா சமைச்சு போட்டோம்னா எப்படி இருக்கும், அந்த இந்த சுவைக்கும் அந்த சுவைக்கும் எப்படி, அது அது அன்பு கலந்த பரிமாறுதலாக இருக்கும்ல. அது மாதிரி இங்கே வந்து சாப்பிட்டோம்னா மனசுக்கு நம்ம ஆற்றுல சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். அதனால தான் இங்கே வர்றது. ஆனால் எங்களால் முடிஞ்ச அளவு செய்கிறோம், அவ்வளோதான். பெரிய அளவு ஆர்டர்லாம் வாங்கவே கிடையாது. திடீர்னு ஒரு இட்லி கடையில் லேண்டுருவேன். ஏன்னா அண்ணனிக்கு உள்ள நம்ம செய்ய பெரிய வீட்டில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து 10 பேர் நம்ம நம்பி வரவங்கள ஏமாற்ற முடியலான்னு இல்லைன்றுவேன், பார்க்கவும் மாட்டேன். கொடுக்கணும் சரி, நம்பி வந்துட்டே கோபு என்ன இப்படி மண்டிங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஏமாற்றம் தானே அது, இங்கே போய் சாப்பிட தான் போகிறாங்க. பட்னி இருக்க போகிற யாரும் போய் இல்லை, இங்கே வந்து சாப்பிட்ணுன்ட்டு வந்துட்டு இல்லைன்னா வெப்பங்க ஒரு வசியோடு வந்து வெப்பம் ஒன்றுமேலான்னு அப்படி இருக்கும். அதனால் அந்த இது வச்சுக்க மாட்டேன். அது இப்படி திடீர்னு கொடுப்பாங்க, அப்போ இட்லி பார்த்து இல்லைன்றுவேன். நான் ரெகுலராக கொடுக்கணுங்க இல்லைன்னு போயிடும். தெரியும், ரெகுலராக வர கஸ்டமர் நமக்கு தெரியுமே ஓரளவு. கொஞ்சம் அக்ராத்து பையன் வந்து டெய்லிங்கும் சாப்பிடா கூட. இப்போ அவன் வருவான், ஃபோன் பண்ணி கேட்பேன். நேரம் ஆள் வரலன்னா நேரம் ஆகிடுச்சு, ஃபோன் பண்ணி கேட்பேன். நீங்கள் வள்ளியே பாருமா, இல்லை எங்கேயா வெளியில் போயிருக்காங்க. அவனே சொல்லிடுவான் முன்னாடியே, மாதிரி நான் வெளியில் போகிறவங்க போ, நீங்கள் சாப்பிட வர மாட்டேங்குன்னு சொல்லிடுவான். இல்லை லேட்டானா கேட்பேன், இந்த வரேன் வரேன் வந்துட்டேன் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அதே வச்சுட்டு இங்கே பக்கத்தில் எங்காவது இந்த வேலை பார்க்குறவங்க, பில்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனு இப்படி ஏதாவது வேலை பார்க்குறவங்கலாம் வந்து ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் வரலன்னா சாப்பாட்டுக்காக கேட்குறது இல்லாது, நார்மலாகவே அவற்றை அந்த பண்பு உண்டு. அது மாதிரி அந்த ஒரு தன்மை உடையவர் என்ன காணும் அப்படிங்கிற அந்த ஒரு எம்மோ உண்டு அவற்றை. திடீர்னு ஒரு கடை முதல் நாள் லீவ் விட்டு மறுநாள் திறந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், கடை திறந்தாச்சு பண்ணிக்கு கடை வந்துட்டேன் சொல்லி போடுவோம். என்ன இருக்கமுன்னா குறைஞ்சி போகிறதுல இல்லை, இப்போ நேற்று இல்லையாண்டு இன்னும் வராமல் இருக்கலாம்ல. இப்போ கடை திறந்துட்டோன்னா அது வந்து இட்லி டிஃபன் வாங்கி வரலாம். ஆமாம், ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பேன் ரெகுலராக. அதனால் மார்னிங் சம்டைம் லேட் ஆகிடுச்சுன்னா ஃபோன் பண்ணுவேன், வரலையா அப்படிங்கிறப்ப நான் பிட்வீன் 9:30 to 10 வந்து சாப்பிடுவேன். 30 to 40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் பியூர் வெஜிடேரியனுங்கிறது சிங்கிள் மேன் ஹோட்டலில் இவர் வந்து தான் ஃபஸ்ட்டு. அதுதான் கொரோனா ரொம்ப பாதிப்பு, ஒட்டமே வியாபாரமும் கிடையாது, யார் வருவா கிடைக்கு, ரொம்ப கஷ்டமாகிவிட்டோம். மார்ச் மாதம் போனால் ஒரு மாதம் சுத்தமாக ஒன்றுமே கிடையாது, யாருமே கிடைக்கும். வெங்கடேசன் மட்டும் டிஃபன் வாங்கிவான் அவங்க அப்பாவுக்கு, டெய்லி 80 ரூபா அவன் வியாபாரம் பண்ணுவான். அதுதான் எங்களுக்கு இப்போ வருமானம். ஏதோ இருக்கிற ரேஷன் டிரைவர் கொடுக்குற வச்சு ஏதோ ஓட்டிகிட்டு இருந்த வண்டி. உள்ள சுச்சுவேஷனில் எனக்கு வந்து கடனாலும் கொடுக்க முடியும், மளிகை பேலன்ஸ் எனக்கு கொடுக்கவே முடியலனால. நான் போக வர முகஞ்சி முகஞ்சி பார்ப்பேன், கேட்க மாட்டாங்க. நேரம் கேட்கறது வழி இல்லை, எனக்கு பெரிய லட்சக்கணக்கடன் வச்சுக்கலாம். ஒன்று ஏதோ 1000 சில்லறை என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் மளிகை கடையை கொஞ்சம் தான் பாக்கி 5000 ரூபா 6000 ரூபா கொடுக்க முடியல. இல்லை நீ சாமான் வாங்கிறது காசு கொடுத்து வாங்கிட்டு போனோம், கடன் இப்போ வாங்கறது இல்லை, ஏற்கனவே வாங்கினது ஒன்றும் பண்ண முடியல. வயசான மரம் இருந்தாங்க,
அவங்க மனக்குறையை வந்து என்னிட்ட போய் புலம்பிட்டு போவாங்க. கடைக்கு சாமான வருவாங்க, என் பிறந்த மாதிரி என்கிட்ட பேசுகிற தம்பின்னு சொல்லி சொல்லிட்டு மனசில் ஒரு குறை அழுதுட்டு என்ன நம்ம என்ன அவங்க வடிகால் அவ்வளோதான் நம்ம என்ன என்ன பண்ண போகிற அவங்கள போய் ஒன்றும் செய்ய போகிறது. உங்கள் மனசில் உள்ள கொட்டிட்டு போகிறீங்க ஒரு தேவை ரிலாக்ஸ் ஆகிட்டு போவாங்க. எத்தனையோ பேர் உண்டு இப்படி எவ்வளவோ பேர் தங்கள் பாரங்களை கோபு ஐயாவோட உணவகத்தில் இறக்கி வைக்க ஐயா தன்னோட கஷ்டங்களை தனக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்காரு. இப்பையும் வெளியில் தெரியாமல் சில கஷ்டங்கள் இருக்குது, அது வந்து வெளியில் சொல்ல முடியாது. என்ன மாதிரி ரொம்ப அப்பையிலேருந்து பழகிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுலேயும் ரன் பண்ணி கொண்டு போகிறாப்போ அது என்ன, அதை டீப்பாக சொல்ல முடியாது. அது ஃபேமிலி சம்மந்தப்பட்டது எனக்கு ஆனால் நல்லா தெரியும், பட் அதெல்லாம் காமிச்சிக்கவே மாட்டாப்புல. தேவைகள் இருக்குது, ஆனால் அந்த இது பிஸ்னஸை பழைய மாதிரியே தான் கொண்டு போயிட்டுருக்காரு. அந்த ரேட்டை ஆகட்டும், அது அவருக்கு ஓடுறது ஓடும், அவ்வளோதான். ஐயாவோட மகள் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் நிகழ சில வருடங்களாக மகளும் இரண்டு பேத்திகளும் இவரோடவே இருக்காங்க. பொண்ணு வேலைக்கு போய் கிடைக்கிற குறைஞ்ச சம்பளத்தில் முடிஞ்சவரை சமாளிக்க இப்போ பேத்தி திருமணம் மற்றும் சின்ன பேத்தியோட கல்லூரி படிப்புன்னு கடினமான பாரம் இவங்களோட வாழ்க்கையை சூழ்ந்திருக்கு. சின்ன இப்போ காலேஜ் சேர்த்தாச்சு, பாரத் காலேஜ் சேர்ந்துருக்கு, ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ காலேஜ் சேர்த்துருக்கு. அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் தான் கட்டியிருக்கோம், எனக்கு மூணு கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் இனிமேல் கட்டியாகணும். ஃபீஸ் வந்து இப்போ 13,500 சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு செமஸ்டர். அதோட வேன் ஃபீஸு பெரியவர்களுக்கு அலைன்ஸ் வந்துட்டு என்ன செய்யும், இப்படி பணம் காசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணியான வயசு வந்து 23 இருக்குது. இந்த இதில் ஒன்றும் சம்பாதிச்சு மூணு செய்ய முடியாது. அண்ணனைக்கு ஏதாவது ரெட்டாக இருக்க வழியே அதிகப்படி அவர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் இல்லை நம்மள்கிட்ட. இந்த கல்யாணம் பண்ணணும் எவ்வளோ பணம் தேவைப்படுது? இப்படி மேரேஜுக்கு இப்படியும் 3,00,000 வேணும். என்ன செய்ய புரியல கிடையாது. இப்போ சேமிக்கிற மாதிரி என்ன கடன்லாம் அவர் ஓட்டிகிட்டு வரா மீன் என் ஒய்ஃபு சொல்லுவார், போகிறப்ப பிள்ளைகளை கடன் வைக்காதீங்க, சொத்து சாக்கடான் தொடர்ந்து கடன் வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அண்ணனுக்கு என்ன இதோ ஆகுதோ அதை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம் வண்டியை. இல்லை நிறைய ஒன்றா கிடைக்கும், எங்களுக்கு கொஞ்சம் செய்யறத கொஞ்சம் செஞ்சுட்டு நிறைய எதிர்பார்த்து எப்படி முடியும்? முடியாத செய்யணும் அவ்வளோதான். இல்லை பார்த்தீங்கன்னா இட்லி 2 கிலோ இட்லி முடிஞ்சு போச்சு, தோசை மாவு தோசையும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனிமேல் வேறு 2-3 தோசை போடலாம், மாவு வச்சு அவ்வளோதான். யார் கேட்டால் போட்டுக்கிறோம். மத்தியானமும் இந்த சாப்பாடெல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடைக்கும், நிறைய ஓடும் சாப்பாடெல்லாம் அந்த காலத்தில். எல்லாம் எல்லாம் குஸ்கா பரோட்டா வந்து வந்து இது இதுக்கு கொஞ்சம் நோஸ் கம்மியாக தேவை கலந்துன்னு வைக்க மாட்டோம், உடனே கேட்டால் உடனே கலந்து கொடுப்பேன். சா எங்களுக்கு சாப்பிட்றது சாதம் வடிச்சிருவோம் காலையிலேயே, தேவைன்னா கலந்து கொடுத்து திருப்பி நாங்கள் சாதம் வடித்து சாப்பிட்டுக்குவோம். அப்படின்னா அப்படியே விட்டுருவோம், அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆ முன்னாடியே கலந்து வைக்க வச்சுப்போம், இப்போ அதுக்கு வேலை கிடையாது, கலந்து வச்சா வேஸ்ட்டாக போய்டுன்ட்டு வச்சுக்கிறது. இது வந்து பிட்வீன் திருவையாறு டு தஞ்சாவூர் ரூட்டில் மெயின் பஸ் ஸ்டாப்பில் நடந்திருக்கு. அம்மன்பேட்டைங்கிற ஒரு வில்லேஜு, அந்த ஸ்டாப்பிங் பஸ் ஸ்டாப்புக்கிட்டே நியர்பை பஸ் ஸ்டாப். அண்ட் இந்த ஹோட்டல் வந்து கேட்டிங்கன்னா இந்த ராஜலக்ஷ்மி விலாஸ் ஹோட்டல் தான் இங்கே என்டையர் இந்த இது தெரியும். அம்மன்பேட்டை எல்லாத்துக்கும் இந்த ராஜலக்ஷ்மி விலாஸ் ஹோட்டலும் எல்லாருக்கும் தெரியும். சாமின்னு கூப்பிடுவாங்க, சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. பையன்களை வந்து ஒரு ரிலேஷன் சும்மா அப்பா அம்மாங்க, கோபு அப்படின்னு அது வந்து வயசில் பெரியவங்களா இருக்கிறவங்க. இவங்க அப்பா எல்லாம் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க, இந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்கள் வாயில் வரைக்கலாம் தான் கேட்குறேன், நீங்கள் பேர் சொல்ல மாட்டீங்க. வாழ்க்கையே தான் எங்களுக்கு, ஏதாவது கடைசி வழி எங்களுக்கு உடம்பு தெம்போடு செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு அப்புறம் யாருங்க நம்ம பசங்களுக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. இந்த வழியும் நடத்தணும், அந்த தெம்பு வேணும் ஆண்டம் கொடுக்கும், அந்த குழந்தைகள் ஒரு நல்ல நடந்த வழியும் நம்ம இன்னும் இருக்கோம். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான
மூணு விஷயங்களை மறக்காமல் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSM அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.